ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டு சார் ஃபோனை நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெலிகிராம் மூலிமா அந்த ஆன்சர் கொஸ்டின்ஸ்லாம் அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் நல்லபடியாக எழுதிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, நல்லா எழுதிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்பில் வந்து 20,000-30,000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி பிட் அடிச்சுட்டு இருந்தால் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தகவல் போய் அந்த குரூப் நேம்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி, அதாவது டெக்ஸ்ட் சர்க்கிள், அதாவது சொல்லுவாங்களா டெலிகிராம் வாட்ஸ்அப்லலாம் ஷேர் ஆகிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஃபேக்காக ரியலாகனு கேட்டு இருந்த தரப்பில் வந்து நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய யூடியூபர்ஸ் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சரி, உண்மையாக இருக்குமோ உண்மையாக இருக்குமோன்னு வந்து ஒரு பேனிக் ஆகிட்டாங்க. அது ஒரு ரீசனு. செகண்ட் ரீசன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ் அட்மிட்ஸே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜெலாம் பார்த்துட்டு பயந்துட்டு, ஓ இந்த மந்த் எண்டு வரைக்குமே குரூப் லாக்டவுன் போட்டுக்கிறோம், சொந்தமாக படித்து எழுதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி மெசேஜ் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இது ஃபேக்காக ரியலான்னு சொன்னால் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஃபேக் தான். ஏன்னா இது ஒரு அண்ணா என்சி சைட்லேருந்து எந்த ஒரு அஃபீஷியலாக வந்து எந்த ஒரு சொல்லவும் இல்லை, எந்த ஒரு ஸ்டாஃபும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா, ஆனால் டெலிகிராம் மூலிமா நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி அண்ணா இன்ஸ்டியூட்டுக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போ டெலிகிராம் மூலிமா பண்ணால் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு தப்பான செயல் நடக்குதுன்னா அது வந்து சோசியல் மீடியாவில் டேரெக்டாக வந்து அண்ணா இன்ஸ்டியூட் வந்து ட்ராக் பண்ணியும் ஆக்ட் பண்ணியும் அது யார் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து மால் ப்ராக்டிஸ்லாம் புக் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு அண்ணா இன்ஸ்டியூட்டுக்கு ரூல்ஸ் இல்லை ஆக்ட் பண்ணுற அளவுக்கு. ஓகேங்களா, செகண்ட் விஷயம் இதை வந்து அண்ணா இன்ஸ்டியூட்டுக்கு அதுக்கு போனாலும் இதை ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி வந்து ஃபேக்கான வீடியோ வந்தால் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், என் சேனலும் பார்க்காதீங்க, நானே சொல்கிறேன். நீங்கள் சொல்லிக்கிட்டே உன் சேனல் பார்க்கறதுக்கு மற்ற சேனல் பார்க்க வேணாம்னு சொல்லுவீங்க. அண்ணா இன்ஸ்டியூட்டி போடுற சேனலே பார்த்திங்கன்னா 3 சேனல் இருக்குது, என்னையோட சேர்த்து 3 சேனல் தான் இருக்குது. ஓகேங்களா, மீதியெல்லாம் இப்போ லாக்டவுன் டைமில் வந்து கிரியேட் ஆனது தான். ஸோ மற்ற சேனலை பார்த்து பார்த்து நீங்கள் தான் பயப்படுறீங்க. ஓகேங்களா, எல்லா யூடியூபர்ஸும் பார்த்திங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலு, டெலிகிராமில் பார்த்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபெயில் அப்படிங்கிறாங்க. இந்த நியூஸ் எல்லாமே முழுக்க முழுக்க வதந்தி, முழுக்க முழுக்க ஃபேக்கு. யாரும் நம்பாதீங்க. டெலிகிராம் குரூப்பில் ஓப்பன் பண்ணி எப்பயும் போல் க்வெஸ்சன் ஆன்சர்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் முடிஞ்சால் உங்களோட திறமை மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எழுத ட்ரை பண்ணுங்கள். அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இல்லையா ஒழுக்கமாக உட்காந்து எழுதினாவே போதும், மீதி அண்ணா இன்ஸ்டியூட்டிவே பார்த்து பாஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதை மட்டும் தான் சொல்லுவேன். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் ஆகட்டும், இல்லை கொஞ்சம் ஆன்சர்ஸ் ஆகட்டும், எது படித்தா பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா 74 டெலிகிராம் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.